கவரிங்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரத்தில் என்னென்ன முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் நடந்து அப்படிங்கிறது அப்படியே ரீவைன் பண்ணி பார்க்கலாம் தான் இன்றைக்கி பிளான். அதுக்கு தான் குருஜி நம்ம கூட ஜாயின் பண்ணுறார். வெல்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ நிறைய முக்கியமான நிகழ்வுகள் இந்த வாரத்தில் நடந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா, விப்ரோ மாதிரியான நிறுவனங்கள்லாம் ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு வேண்டாம் நீங்கள் எல்லாம் வரையக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் FIIs வந்து வித்ட்ரா பண்ணிட்டே போயிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் அந்த டேட்டா வந்துச்சு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எதெல்லாம் வந்து முக்கியமான ஈவெண்ட்டாக இந்த வாரத்தில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்க? நான் வந்து இந்த ஒப்பேக் வந்து ப்ரொடக்ஷனை கட் பண்ணுறேன்னு சொன்னாங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஓகே. அதனால் என்ன பாருங்கள், $85 இருந்தது $91-$92 அது மாதிரி போயிடுச்சு ஆயில். ஸோ அது நமக்கு வந்து பிக்கஸ்ட் இம்போர்ட்டர் நம்ம. ஸோ அது வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு பேட் இது ஃபார் இந்தியா. ஏன்னா ஏற்கனவே 2.8% வரைக்கும் போயிடுச்சு கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டு. ஸோ அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாக்க 3.5 போகும் அப்படின்ட்டு. அண்டு நம்ம வந்து ஆயில் குறையும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன திருப்பி மேலே போக ஆரம்பிக்குது. அண்டு இது வந்து $100 வரைக்கும் போயிடும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த ப்ரொடக்ஷன் கட் வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக இது வந்து $100 போயிடும். ஸோ ஏற்கனவே வின்டர் வந்து ஃபாஸ்ட் அப்ரோச்சிங் இன் யூரோப். அப்புறமேல அங்கே வேறு நிறைய கலாமிட்டிஸ் வேறு, அதர் கலாமிட்டி லைக் கிரெடிட் ஸ்விஸ் பேங்க், அதோட சிடிஎஸ் தட் இஸ் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்கள்ல, அந்த லெண்டர்ஸ் வந்து இன்சூரன்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ரேட்டும் பார்த்திங்கன்னா 3.3 கிட்டே ரீச் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேட் நியூஸ் நிறைய இருக்கிறனால டெஃபினட்டாக அதுக்கு அதோட ஸ்பில்ஓவர் எஃபெக்ட் இந்தியன் மார்க்கெட்லையும் இருக்க தான் செய்யும். ஓகே. அண்ட் வந்து கிரெடிட் ஸ்விஸ் ஆல்மோஸ்ட் திவாலாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் நீங்கள் வந்து அந்தளவுக்கு ஆகிடாது, சமாளிச்சிருவாங்கன்ற மாதிரி சொன்னீங்க. ஆமாம், எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ரிச்சஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற லார்ஜஸ்ட் பேங்க்கு, ஸோ அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் வந்து ஒரு 2-3 days தான் அஃபெக்ட் ஆகும் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகே சார். அண்ட் FIIs வித்ட்ரா பண்ணிட்டு போனது, அதை பற்றி சொல்லுங்களேன். என்ன காரணம் இந்த வாரத்தில் கம்ப்ளீட்டாக வித்ட்ரா பண்ணிட்டு போயிருக்காங்களே? அது குளோபல் ஈவெண்ட்டு. ஏன்னா டாலர் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ நேச்சுரலி இவங்க வந்து எல்லா அன்சர்டன்டிவத்தையும் நிறைய இருக்குது குளோபலாக வந்து. யூரோப் எடுத்தால் ப்ராப்ளம், எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டு, ஃபிஸ்கல் டெபிசிட் இந்தியாவில் இருக்குது. அந்த ட்வின் ஈவில்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்தியாவில் பார்த்தா அது இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பெட்டர் வந்து சேஃபஸ்ட் கரன்சி வந்து US கரன்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எவ்வளோ வித்ரா பண்ண முடியுமோ எல்லாத்தையும் வித்ரா பண்ணிட்டு போய்ட்டுருக்கோம். ஓகே. இந்த பக்கம் DIAC இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம், டிஏ இன்வெஸ்ட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பாருங்கள், ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ். அவங்க போன மாதம் மட்டுமே 12,600 crore வந்து SIP மூலமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இவங்களோட கான்ஃபிடென்ஸு, ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம தான் தூக்கி நிறுத்த முடியும் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அப்புறமேல இவங்களோட சர்ப்ளஸை எங்கே போய் டிப்ளாய் பண்ணது? ஸோ ஷேர் மார்க்கெட் தான் ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும் கொடுக்கும் ரதன் டெபாசிட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இவங்களுடைய மணி வந்து அங்கே ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறனால அவங்களும் வந்து என்ன பண்ண முடியும், சும்மா பணத்தை வச்சுட்டு இருக்க முடியாது. மார்க்கெட் வேறு கீழே போயிட்டே இருக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி, குட் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஸ்டாக் வந்து லோ ப்ரைஸில் இருக்குது, அதை வாங்கி வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதனால வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே சார். அண்ட் டெக் கம்பெனிஸ் ரிசல்ட்லாம் எப்படி வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு ரீசெண்டாக வந்த நியூஸ்லேயே. ஏன்னா விப்ரோ இன்ஃபோசிஸ் மாதிரி இந்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 3 மாதம், 4 மாதம், 1 வருஷம் ஈவன் செலக்ட் பண்ணிவிட்டு 1 வருஷம் வெயிட் பண்ண கேண்டிடேட் எல்லாமே எங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டரியா நீங்கள் மீட் பண்ணல, அதனால் வந்து நாங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கனவுகளோடையும் ஆசைகளோடையும் இருந்த கேம்பஸில் செலக்ட் ஆகியிருந்த நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கும். இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஆமாம் நான் வந்து விப்ரோவில் ஒர்க் பண்ண போகிறேன், இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ண போகிறேன்னு இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்காமல் போயிருக்கு. கரெக்டு. ஏன்னா இது வந்து இதோட தொடர்ச்சி அப்படின்னா, இப்போ ஃபேஸ்புக்கு, ஆல்ஃபபெட், கூகுள் இவங்கெல்லாம் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா, நோ மோர் ரெக்ரூட்மெண்ட் இப்போதைக்கு, அப்புறமேலேருந்து நாங்கள் ஸ்லோ டவுன் பண்ணுறோம். ஏன்னா எங்களுடைய ரெவென்யூ அதிலெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு ரெவென்யூ. அதனால் அவங்க அந்த மாதிரி டெசிஷன் அவங்க ஊரில் தெரிஸ் அமெரிக்கா அண்ட் மெனி பிளேசஸில் எடுத்ததுனால அதோட எஃபெக்ட் வந்து ஸ்லோவாக வந்து அதர் டெக் கம்பெனிஸ்க்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. திஸ் வாஸ் நான் பார்க்குறேன் நான். ஆனால் நம்மளுடைய கரன்சி டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கிறனால டெஃபினட்டாக வந்து ஒரு இந்த கான்ஸ்டன்ட் கரன்சி கம்பேர் பண்ணிங்கன்னா மேபி இந்த டெக் கம்பெனிஸ் வந்து நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க டெஃபினட்டாக. பட் வந்து இந்தியன் ருபீயில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா தெர் வில் பி சம் க்ரோத் இருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே சார்.
அண்ட் இன்னொரு முக்கியமான ஈவெண்ட் என்னென்னா, நைக்கா கம்பெனி 1:5 இதில் போனஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. நவம்பர் மாதம் 3rd வரைக்கும் ரெக்கார்ட் டேட் இருக்குது, 3rd தான் ரெக்கார்ட் டேட்டு. அதுக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும், 5 ஷேர் இருந்தனா 1 ஷேர் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் நைக்கா கம்பெனி என்னென்னா, கிழக்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய அப்பேரல் குரூப் கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போடுறாங்க. சரி, இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் 55% இருக்கும், அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் 45% இருக்கும் அப்படின்னு புதுசாக ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ண போகிறாங்க. அந்த கம்பெனி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 14 countries ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு இதாக இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் தான் வந்து கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து ஐபிஓ இஷ்யூ பண்ணி அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயே வந்து புதுசாக கடையெல்லாம் திறக்க போகிறாங்க. ரைட் ரைட். அந்த அளவுக்கு வந்து ஃபால்குனி நாயர் வேற லெவலில் போயிட்டுருக்காங்க. ஒரு குட் நியூஸாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து. ரைட். இந்த பிஎம்ஐ பார்த்தீங்கன்னா அந்த பர்ச்சேசர்ஸ் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது வந்து போத் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு பார்த்தீங்களா சர்வீஸ் செக்டர் ரெண்டும் இந்த இதில் டிக்ளைன் ஆகிருக்கு. ஓகே. தர் இஸ் செப்டம்பர் மாதம் டேட்டை பார்த்தேன். ஸோ இது வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு கவலை அளிக்கிற இடமாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, பட் ஆனால் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா அது சில செக்டார்ஸில் நல்லா இருக்குது. ஓகே. லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில், ரிட்டைல் செக்ஷன்னு, அப்புறமேல வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் அந்த ஏரியாவில், இதிலெல்லாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நிறைய பீப்புள் தேவைப்படுறாங்க, அங்கே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிட்ருக்கு. அப்புறம் ஜிக் செக்டார்னு சொல்லுவாங்க, இங்கே ஃப்ரீலான்சர் ரைஸ் ஓலாவோ யூபர் ஈவன் மீடியா ஆல்சோ, அப்புறமேல இந்த டெலிவரி இருக்காங்க பாருங்க, ஜொமேட்டோ, அந்த அவங்கெல்லாம் அந்த ஏரியாலையும் நல்லா க்ரோத் இருக்குது. பட் ஆனால் அந்த டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஸ்டில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஆகலை. ஓகே. எஜுகேஷன் செக்டாரில் இருக்கு க்ரோத் இருக்குது. அப்புறம் ஒன்மோர் செக்டார் வந்து க்ரோத் இருக்கிற இடம் வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். ஓகே. ஸோ இந்த வாரத்தில் நடந்த முக்கிய ஈவெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம், ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, ஒரு கெமிக்கல் கம்பெனி பற்றி கேட்டிருந்தோம். அந்த கம்பெனி கூட ரீசெண்டாக அதனுடைய வேற ஹவுஸில் ஃபயர் ஆச்சு அப்படின்னு குறித்து சொல்லிருந்தார். அந்த கம்பெனி என்னங்கிறது நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. தீபக் நைட்ரேட்டுங்கிறது தான் சரியான ஆன்சர். சரியான ஆன்சர் சொன்ன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின் போகலாம். என்ன சார் கேள்வி? இந்த கம்பெனி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், அதில் மொத்தமே 2 தான் இருக்காங்க. இவங்க வந்து லிஸ்டட் கம்பெனி, இன்னொரு கம்பெனி வந்து அன்லிஸ்டட் கம்பெனி. அண்டு இந்த கம்பெனியில் இந்த ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து ஒரு 20% இருக்குது. அவங்க யார் அப்படின்னா, ஒன் ஆஃப் தம் வந்து பிஎஸ்சி. அப்புறம் அதர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் மோஸ்ட்லி பேங்க்ஸ், லைக் யூனோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, தென் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், அந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ். இவங்களுடைய ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவங்க 600 டர்ன் ஓவர் பண்ணால் நீங்களே 300 வந்து இவங்களுடைய ப்ராஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, நோ டெட் ஃபார் திஸ் கம்பெனி. இவங்க பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபினாமினலாக க்ரோ ஆகிட்டுருக்கு. 2020 வந்து 3 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க இவங்களுடைய இதில், பிஸ்னஸில். இப்போ வந்து 6 வரைக்கும் டபுள் ஆகிட்டாங்க வித்தின் 2 இயர்ஸ்லே. அண்டு நம்ம வந்து எந்த கம்பெனியை பற்றி பேசுகிறோம்? ஓகே. ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இது. இதனுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 1200 ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எந்த கம்பெனியும் தெரிஞ்சுன்னா இமிடியட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காவேரி பிசினஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணுவீங்க. 43,000 மேலே நாங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் பேச ரீச் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து 50,000 நெருங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோடு வந்து வீர நடை போட்டு போயிட்டு இருக்கும்போது சீக்கிரமாக ஏற்றி விடுங்க. அப்போ தான் வந்து லைவ் வீடியோலாம் வந்து போட முடியும். அதுக்காக நாங்கள் ப்ளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் மறக்காமல் காவேரி பிசினஸ் சேனலுடைய அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர் பேஜ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய அப்டேட் வந்துகிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.